கட்டிய பள்ளியை தோக்க ஒரு நாயகனே, கட்டிய பள்ளியை தோக்க ஒரு நாயகனே. குழந்தைகள்லாம் சூப்பரா இருக்கும் போல இருக்குதா? நமக்கு டீச்சர் தானே பிடிச்ச புவர் டேஸ்ட் பா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எத்தனை குழந்தைங்கம்மா படிக்குது? 120 பேருங்க. 120 குழந்தைங்க படிக்குதாம்மா? லேட்டா அதுங்க தங்க மீட்டிங் போக ரிப்பன் வச்சு. கத்திரிக்கோள் எல்லாம் பள்ளியா கிடைக்க முடியும்? கத்திரிக்கோள் எங்கம்மா? உமா கத்திரிக்கோள் எங்கம்மா? ஜானகி கிட்ட இருக்கு டீச்சர். ஆமா ஜானகி, டீச்சர் சீக்கிரம் கொண்டு வாமா. நாட்டுல மிதக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதையெல்லாம் விட்டு போட்டு கப்பல் எப்படி முதக்குது, கவர்மெண்ட் எப்படி முதக்குதுன்னு கேட்டு. கத்திரிக்கோள் பார்ட்டி பத்தி என்ன நினைக்கிற? ஐயோ தங்க, அது மீனாட்சி சுந்தர் சாஸ்திரியோட பொண்ணு. தெரியும் யா, நான் என்ன இப்ப தள்ளிட்டு வரதுக்காக கேக்குறேன், முறைப்படி தாலி கட்டுறதுக்காக தான் கேக்குறேன். ஒரு கழுத்துக்கு என்னங்க தங்க வயசு? ஏழு. ஏழு கழுத்துக்கு? ஏழு ஒன்னு ஏழு, ஏழு 40. நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியுது. ஏண்டா உனக்கு ஏழு எழுத வயசாச்சு, உனக்கு எது கல்யாணம் கேக்குற? இங்க பாரு புவே, அவளோ பெரிய அழகி, அவங்க அப்பனோ பெரிய அறிவாளி, நானோ பெரிய மந்திரி, நான் பண்றதோ பெரிய குல்மாலே. இந்த நாலு சேர்ந்து என்னாக கும்தலைக்கிட்டி கும்பாங்க? உள்ள போனா ஒண்ணும் வில்லகமாயிராது. அதெல்லாம் ஒண்ணும் வராது. நான் நல்லா விசேஷத்தை உங்களை கூப்பிட்டு வந்தேன். தலை நல்லா இருக்குதா? ஏ நல்லா இருக்கு. காலையில நல்லா அமைக்க மாதிரி இருக்கு. எந்த எல்லாம் நல்லா இருக்குதாயா? நல்லா இருக்குது. நல்லா பாலம் பழம் சிவாஜி கணேஷ் மாதிரியா? உட்காருங்க சாமி. முதல்ல நீங்க உட்காருங்க சாமி. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஏ காரியத்துக்கு அடுத்து போட போல இருக்குதா? யதார்த்தமா சொன்னங்க தங்க. யதார்த்தமா பேசினாலே நக்கலா பேசுற மாதிரி தான் இருக்குது. மாநாடுக்கு நாடு டொனேஷன் கேட்க வந்தாளா? கேட்கத்தானுங்க வந்தோம், ஆனா டொனேஷன் இல்லைங்க, உங்க பொண்ண. தங்கம் தானுங்க மந்திரி சபையில இளைய மந்திரி, அப்படி ஒண்ணு பெருசா வயசாகலிங்க. பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க சட்டசபைக்கு போட்டியிட்டு ஜெயிச்சதால எம்எல்ஏ ஆயிருக்கேள், பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தா எம்பி ஆயிருப்பேள், ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருந்தா போலீஸ் அதிகாரி, ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருந்தா கலெக்டர். ஆனா எவ்வளவுதான் படிச்சாலும் எந்த பதவிக்கு வந்தாலும் நீங்க ஒரு ஐயர் ஆக முடியுமோ? என் பாலிசி கொஞ்சம் ஓல்டு தான், பட் கோல்டு. ஆனா நான் கொஞ்சம் போல்டு. சாமி பாலிசிங்கிறது என்னங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரூட்டு. இப்ப நீங்க ஒரே பாலிசியோட 35 வருஷமா மேல் கோர்ட்டுக்கும் கீழ் கோர்ட்டுக்கும் நடையா நடந்து சாரி இந்த சைக்கிளை சுத்தி என்னத்தை சம்பாரிச்சீங்க? ஏதோ இந்த வீடு, அப்புறம் டீ நேரில் கடைகட்டி வாடகை கொடுக்கறதா வரும்போது காரில் பசங்க சொன்னாங்க. ஆனால் நான் வந்துங்க 4 வருஷமா தான் மந்திரி ஆகிறேன். என்னோட சொத்தோட மதிப்பு ராத்திரி கணக்கு பார்க்கும்போது 69 கோடி. இன்னைக்கு ராத்திரி கணக்கு பார்த்தா தான் மீறி தெரியும். அதனால நீங்க உங்க பாலிசி மாத்திட்டு அப்படியே தட்டை மாத்திட்டீங்க. அட்டே இவர் தான் இப்படி விவரம் எல்லாம் உட்காந்துருக்காருன்னா நீங்களும் அப்படியே நின்றுது. அப்படியே அப்படி பொடி நடைய நடந்து வந்து தட்டை எடுத்துட்டு போங்க. மல்லியா தட்டை எடுத்து கொடுக்கண்ணே. சாமி தட்டை வாங்கி. நீங்க ஏண்டி எனக்கு மாமனார் ஆயிட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச பசங்க அமெரிக்காவில் டாக்டரா இருக்காங்க, வந்து காலை பார்க்க சொல்லலாம். கால் நல்லா இருக்கு, டெய்லி நான் ஃபுட்பால் விளையாடலாம். அத்தை வேணா கோல்கே போட்டலாம்ங்க. வெளியே நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு மாட்டிருக்கும் பார்த்துருப்பேல. ஆனா எங்க ஆத்துல நாய்கள் எல்லாம் கிடையாது. ஓய் இருந்தாலும் ஏமாட்டிருக்கு தெரியுமோ? உங்களை மாதிரி கண்ட நாய்கள் எல்லாம் ஆத்துக்குள்ள நுழைஞ்சிடப்படாதுங்கிறதுக்காகத்தான். அடிச்சு பல்லுக்கெல்லாம் பேத்து போடுவேன். என்னடா நினைச்சிருக்கேன், ஏதோ பொண்ணை பார்த்தவனாச்சா போனா போதுன்னு பார்த்தா நாயை பேய் பேசிட்டு இருக்கிறேன். ஏத்தி மிதிச்சுனா குடல் கடல வெளியில் வந்துடுறேன்.
ஆளுகளை பாரு. என் கால்களுக்கு பல வருஷமா உணர்ச்சிகள் கிடையாது. இந்த கால்கள் எதற்கும் பயன்படாது நினைச்சு பயன்பட்டுடும் போல இருக்கே. அடிச்சாலும் வலிக்காது. வெட்டின்றாலும் வலிக்காது. இந்த கத்தியால நானே என் காலை வெட்டின்றோ நீங்களா வெட்டினேன். அதனால எல்லாம் சுட்டேன்னு சொல்லி சுட்டு போடவுண்டா வாடுவார் ராஸ்கல்ஸ். என்னை யாரும் நினைச்சுட்டேன். தி கிரேட் மீனாட்சி சுந்தர சாஸ்திரியார், தி லயன் ஆஃப் தி கோர்ட். கோர்ட்லையும் கேசலையும் மன்னாதி மன்ன, கோபத்திலையும் கேரக்டர்லையும் வில்லாதி வில்ல. அவங்க அப்பா சாஸ்திரி இருக்கானே, அவன் ஓல்டு பழைய பஞ்சாங்க. ஆனா அவன் பொண்ணு இருக்குதே அது நியூ மாடர்ன் கேளு. இப்போ ஒரு மந்திரி கல்யாணம் பண்ணிட்டு கொடி கட்டின கார்ல போய் பெரிய பெரிய ஆபீஸ்ல கதவு திறந்து விட்டு நகை கடைக்கும் ஜவுளி கடைக்கும் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாப்பல. நீ பர்சனலா அவளை பார்த்து பேசினீன்னா சரி பண்ணி போடலாம். ஆனா நீ பேசுறதுல இருக்க நேக்கா பேசணும். ராமருக்கா ஆஞ்சநேய சீத்தை கிட்ட தூது போன ராமர் என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணாரு? மோதிரத்தை கொடுத்துட்டாருலங்க. இந்த அது என்ன காலம், இது என்ன காலம்? நீங்க இந்த செயினை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெத்தா இருக்கும். செயினியா செயினே, நீ மட்டும் அவளை சரி பண்ண. திருச்சியில பாதி ஒன்பதுல எழுதி வைக்கிறேன். திருச்சி எப்படிங்க தங்க நீங்க எனக்கு எழுதி வைக்க முடியும்? போன வாரம் வாங்கிட்டேன். ஐயோ, இத பாரு பூவே, நான் அந்தமானுக்கு போயிட்டு அடுத்த மாசம் திரும்பி வரும்போது ஏர்போர்ட் கவர்மெண்ட் கார் வரக்கூடாது, எங்க மாமனார் கார் தான் வரணும். மாமனாரே வருவாரு. நீங்க அவர் மடியில உட்காந்துட்டாங்க, சக்கர வண்டிலயே வீட்டுக்கு போலாம். ஹூ இஸ் எ நைஸ் பாய். இவங்கிட்ட இல்ல இப்படி புடுங்கினாத்தான் உண்டு. இவன் உழைச்சா சம்பாதிச்சா, ஊழல் பண்ணி தான் சம்பாதிச்சா. இவனுக்கு அளவுக்கு அவளை போய் பொண்ணு பாக்குறேன் பாரு. அட பா தோட்டப்பா, ஓ இறங்கிட்டியோ, ஹைலைட் புதுசு. அந்த மாநில வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்த மாநில வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்த மாநில வெற்றி கொடி நாட்டிய வீரனே. என்ன தேசிய போடுறானுங்க, இன்னும் ஆட்சி கவிழல, அப்படியே மெயின்டைன் ஆகுது. டார்லிங், ப்ளீஸ் ஈவினிங் மீட்னு. ஓகே. அப்புறம் அங்க பூவன் ஒருத்தன் இருப்ப, அவன் கண்ணில் பட்டுறாதீங்க. ஏன் சொல்லிவா? அந்தமான நாம ஜாலியா இருந்ததுக்கு அவன் ஒரு விலை வச்சு 10,000 அமைக்கிடுவான். அப்புறம் கட்சிக்காரங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இறங்கிவாங்க. ஏன்னா அரசியல்ல இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஏன் தெளிவா? இந்த கும்பலுக்குலாம் அறிவே வராதா? அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்க விமானத்துல போறது? சைக்கிள் டபுள்ஸ் கூட போக முடியாது. அவனுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகணும், நாம இப்படியே மெயின்டைன் ஆகணும். தட் இஸ் பாலிடிக்ஸ். வரவேற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யார் யாரு எந்தெந்த லாரியில வந்தீங்களோ அதே லாரியில போய் இறங்கி போங்க போங்க. இந்த கட்சிக்காரங்களுடைய காரு, கவர்மெண்ட் காரு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க. மாமனார் வீட்டுல இருந்து வண்டி வந்திருக்கோம், நானும் போவா அதுல வந்துடும். நீ ஏதாவது லாரியில முன்னாடி இருக்கியா? போயா. சரி சார். பொறுப்பட, மாமனார் வீட்டுக்கு போலாம். ஏரோப்ளேன்ல வீடு வரைக்கும் போறது பத்தி இல்லைங்க தங்க, ரக்க சைட்ல இடிக்கும். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேணாங்கிறது, என் கல்யாண பிரச்சனை எந்த லெவல் இருக்கு? எனக்கு தங்க நீங்க அந்த மாநில பேப்பரே படிக்கிறது இல்லீங்களா? பாய். போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரிங்க லட்ச ரூபா அவசரமா வேணு. அம்சாக்கு என்ன லட்ச ரூபா அவசரமா வேணு? ராப்பிச்சி கார மாதிரி உள்ள வந்துட்டு அவன மாதிரி ஒரு பாட்டு பாடுறியா? இந்த வாட்ச்மேன் எங்க போனானோ தெரியலையே. ராப்பிச்சி எதுக்கு போயிட்டாண்டி? அந்த காலத்து ராப்பிச்சி காரியே
இப்ப ஒருத்தருமே கிடையாது. அதனால தண்ணி சுந்தரகல பண்றியா? இந்த பொறுக்கிட்டு போட. ஏண்டி பொறுக்கிட்டு இருந்தோ பொசிஷனுக்கு வந்தோடனே என்னை வாடா போடாங்கறியா? பணம் மட்டும் நீ எனக்கு தரலன்னு வச்சுக்க, குப்பசாமி எனக்கு கோல் மூட்டி விட்டுருவேன். யார்கிட்ட? அந்த முண்டை கணக்கிட்டிய குப்ப. அவன பெரிய பிஸ்தாவா? என்னடி அவனிய நீ அவன் வாங்குற? தில்ல இருந்த குப்பசாமி என்னகிட்ட வந்து நேரா சொல்றீ? வாடிங்க. சட்டசபையில தாண்டா நான் மந்திரி, சண்டைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோ சொருகிடுவேன். போட்டுதான் தைரியமா போட்டு நான் இருக்கல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிய, நீ உங்காலேயே விழுந்துட்டு அப்படியே இறங்கி ஓடு. சரி, அங்க போய் மூக்கு உறிஞ்சிட்டு இருக்காது, ஐயர் முடிச்சுக்கு போறேன். நமக்கு அது பழக்கமாயி போச்சுங்க தங்க. அட மூக்குல ரெண்டு பஞ்சு வச்சுக்கப்பா. ஐயா பாக்குறதுக்கு போன மாதிரியே இருக்குங்க. இப்ப மட்டும் எப்படி இருக்க? ஐயரை இவன் கொலை பண்ண உடனே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு அப்பஞ்சித்ததுக்காக அழுதுட்டு இருக்கிற ஐயர் பொண்ணுகிட்ட போய் நாம ஆறுதல் சொன்னோம். நம்மளை பார்த்தா அவளுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரியும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலீங்கன்ட்டு நம்ம மாறல சாய்வா. அப்புறம் என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. அண்ணா நீங்க வர வர சட்டசபைக்கு வரதுலன்னு வெளியே தப்பா பேசிக்கிறாங்க. ஏண்டா சட்டசபை கேண்டீன்ல முந்தி மாதிரி மசால் வடை மொறுமொறுன்னு இருக்கா? ஐயா வெது வெதுன்னு இருக்கு. அப்புறம் அங்க போய் நாம என்ன கிளிக்க போறோம்? போய் குதிரை கொள்ளு வேணா பாலிடிக்ஸ் பேசிட்டுக்கிறேன். போட அங்க போனா கண்டபடி கேள்வி கேக்குறாங்க. நீங்க பதில் சொல்லுவ. நம்மள கோர்ட்ல ஆஜரா சொல்லிங்க, வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குது. நீ ஐயர் பிள்ளை கடத்திட்டு வந்துரு, நாளை காலையில எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். எனக்கு தங்க, நான் தூக்கல தொங்குறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு பார்த்தா, அந்த அம்மணி கிடத்துல தாலி தொங்குறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண சொல்றீங்களே? சுத்த வைத்தியார் நகரியாப்பா. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாரு? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மந்திரிங்க. அது நாட்டிலேயேப்பா. வீட்டுல? வீட்டுல நமக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது. என்னை கேளு, நான் சொல்றேன், இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஆளு மருமகன்.
இந்தியாவில மருமகனுக்கு பயப்படாத மாமனார் உண்டா? அப்படி இருக்கும்போது மந்திரிய மருமகனாயிட்டா? ஐயோ, பலாத்காரம் பண்ணி தாலி கட்டினா ஐயர் சும்மா விடுவானுங்களே தங்க. விடாம வேற வழி என்னடா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஐயர் என்ன தகராறா பண்ண முடியும்? அர்ச்சதி தான் போட்டாகணும். தமிழ்நாட்டுல பூவே தாலிக்கு அவ்வளவு மரியாதை. நாளைக்கு இந்த ஐயரும் ரோடு 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 கோர்ட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுல தாய் குளங்கள் மட்டும்தான் தனியா இருக்கும். நீ போய் அவளை தள்ளிட்டு வந்துரு, நான் அவகலத்துல தாலி கட்டிடுறேன். நான் மட்டும் தாலி கட்டிட்டு வையே. தாலி கட்டின மறு நிமிஷமே ஏ மாமனாரே, என் உயிர் நண்பன் பூவை காப்பாத்த போறியா இல்லையான்னு அவன் கண்ணுல விரல் விட்டு ஆட்டிட்டு என்ன மருமகன் போஸ்ட் விளையாட்டா? மருமகன் போஸ்டுக்கு அத்தனை வேல்யூ பா. இந்த நாய் ஐயருக்கு மருமகனாயி, அதுக்கப்புறம் நம்மளை காப்பாத்துறது விட நாமளே ஸ்ட்ரைட்டா மருமகன் ஆயிட்டா? தலை சுத்தி மூக்க தொடுறதுக்கு பதிலா ஸ்ட்ரைட்டா தொட்டுலாமே. எப்படி கடத்திட்டு வந்து கட்டாயப்படுத்த கல்யாணம் பண்ணோன்னு, அதை இந்த நாய் பண்ணான்னா நான் பண்ணேன். கல்யாணமான கையோட புது கொண்டாட்டியோட வெளிநாட்டுக்கு அனிமன் போற தொட்டு போட்டு இந்த நாய் யாரு காப்பாத்திட்டு இருப்பான்? இவன் தூக்குல தொங்குட்டான், தொங்குனா தான் பல இம்சைகள் தீரும். ஏண்டா சிரிச்ச? நீங்க எனக்கு தங்க சிரிக்கிறீங்க. அவருக்கு ஆணையை நினைச்சிருச்சேன். அதே தானே, நானும் ஒரு கேனை நினைச்சானு சிரிச்சேன். நான் எடிசன் அவரை லவ் பண்றேன். அவரு பேர் கூட என் உடம்புல பச்சை குத்திட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என் கழுத்துல தாலி கட்ட நினைச்சா நோக்கு சூடு சொன்னே கிடையாது. அதெல்லாம் எனக்கு இருக்கிறது யார் சொன்னாங்க? லவ் பச்சை குத்துறலாம் டெவலப் ஆகி போச்சா? தூக்கல தங்குறதுக்கு பதிலா என் பேர் எடிசன் மாத்திட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்குவேன். எனக்கு இப்ப சரிதானு? நமக்கு எப்பவுமே சைனஸ். தங்க, அது என்னாச்சுனாங்க? நீங்க இவனை கூப்பிட்டு புதுசா ஒண்ணும் புழுகாத. உன் யோகிதையை பத்தி அழகை வந்து பூரா சொல்லி போட. நான் உனக்கு அல்வா கொடுக்கலாம்னு பார்த்தேன், நீ எனக்கு அல்வா கொடுக்கலாம்னு பார்த்தேன், ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து அல்வா கொடுத்துட்டு அவன் தாலி கட்டிட்டான் பாத்தியா? நடந்தே நடந்து போச்சுங்க தங்க. நீங்க தாங்க நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்தணும். இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணும் மேடா. ஆயிரம் இருந்தாலே அவன் மூணாவது மனுஷன். அவனோட அப்படியா? எத்தனை வருஷமா நான் பழகிட்டு இருக்கோம். உன்னை காப்பாத்த முட்டுவனா? உன்னை எந்த ரேஞ்சில் காப்பாத்துற பாரு. வணக்கம், நான் அமைச்சர் குப்புசாமி. சாஸ்திரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். ஏகப்பட்ட கலாட்டாவுக்கு நடுவில் கல்யாணம் நடந்திருக்கும் போல் இருக்க. எனவே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். இவன் ஒரு கொலகாரன், இவனை நான் போலீஸில் ஒப்படைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவனா? ஐயா, இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்க தாராளமாக கூப்பிட்டு போங்க, தூக்கில் போடுங்க. ஏ, இனிமேலாவது திருந்துங்கடா. தூக்கில் தொங்கினதுக்கு அப்புறம் எப்படி நான் திருந்த முடியும்? செத்து போவனில்ல சா. வாடா.